வணக்கம், ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காயும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சாம்பார், அது எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இது எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிச்சு. கடுகும் வெந்தயம் தாளிச்சிடலாம். பொறிக்கிட்டோம். மிளகாய் வந்து ஒரு 4-5 மிளகாய் பெரிய மிளகாவாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காய் மிளகாய் போடும்போது சூப்பரான டேஸ்ட் வரும். இங்கே இது மட்டும் பார்த்துட்டு போதும். கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை உள்ளே போட்டு இப்போ நல்லா இது வதங்கட்டும். நான் வந்து பருப்பை வந்து வேக நல்லா கழுவி வேக வச்சு வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்கேன் துவரும் பருப்பை. இப்போது இந்த கத்திரிக்காய் மிளகாய் சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாவும் கத்திரிக்காய் மட்டும்தான், இதுக்கு வேறு காரத்துக்கு எதுவுமே கிடையாது. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இது நல்லா வதங்கணும். ஒரு தக்காளி பழத்தை நம்ம இப்படி புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தக்காளி பழத்தை நம்ம அந்த தக்காளி டேஸ்ட்டாக நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். ஓரளவுக்கு காய் வந்து வதங்கினோடனே நம்ம புளி கரைசலை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நாம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கலந்துட்டு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி வந்து புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சிருக்கேன். இதையும் நம்ம இதோட கலந்துடலாம். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம அந்த மசிச்சு வச்சிருக்கேன் பருப்பை, அந்த பருப்பு ஊற்றிடலாம். இது கொஞ்சம் அந்த இது வந்து நம்ம கொதிக்கிட்டோம். புளி கரைசல் இந்த புளி கரைசல் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பை இதில் கலந்துடலாம். கொஞ்சம் இதில் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், நம்ம தேவைக்கேற்ற பெருங்காயத்தூள். பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா நமக்கு கத்திரிக்காய் மிளகாய் சாம்பார் ரெடி. வேறு எந்த காரம் வந்து எதுவுமே இல்லை. நான் ஒரு மிளகாய் வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு 4 மிளகாய், நான் பெரிய மிளகாய் இருக்கிறதுனால 4 மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே நல்ல காரம் இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் மட்டும் அதிகமாக்கிக்கங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. இதை மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா, கொஞ்சம் வந்து பொட்டுக்கடல மாவு வீட்டில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, அந்த பொட்டுக்கடல மாவு கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து நல்ல சாம்பார் சேர்ந்த மாதிரி சூப்பராக வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சுருவோம். சாம்பார் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு, நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. இப்போ நாம் கருவேப்பிலை கொத்தமல்லியை தலையை போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.